மடமையின் பிடியிலிருந்து தமிழகத்தையும் தமிழக மக்களையும் இந்த மனிதகுலத்தையும் விடுவிக்க வேண்டுமென்று சுயமரியாதை பேரொழியாக சமூக நீதியினுடைய காவலராக வழிகாட்டி வந்த காலத்தால் அணையாத ஒளிவிளக்காம் அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களின் இந்த மண்ணை விட்டு மறைந்த டிசம்பர் 24 நாளில் அவரது திருவுருவச் சிலைக்கு மலர்களை தூவி நாங்கள் வீர வணக்கம் செலுத்துகிற அதே நேரத்தில் சுயமரியாதையும் பகுத்தறிவையும் பாதுகாக்கின்ற இயக்கமாக, தன்மானத்தை பாதுகாக்கும் இயக்கமாக, சமூக நல்லிணக்கத்தையும் மதச்சார்பின்மையையும் தகர்க்க முனைகின்ற இந்துத்வா சக்திகளினுடைய மூர்க்கத்தனமான முயற்சிகளை முறியடிக்கும் இயக்கமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்னெடுத்து செல்வது என்று நாங்கள் இந்த நாளில் ஐயா தந்தை பெரியார் அவர்களுடைய சிலைக்கு முன்னாலே நாங்கள் உறுதி எடுத்துக் கொள்கிறோம். தமிழகத்தினுடைய சுயமரியாதையை காக்கிற இயக்கமாகவும் தமிழர் நலன், உலகுவாழ் தமிழர் நலன், ஈழத்தமிழர் நலன் இவற்றை பாதுகாக்கும் இயக்கமாகவும் ஊழலின் ஊற்றுக்கண்ணாகிவிட்ட தமிழகத்தை அதிமுக திமுக ஆகிய இன்றைய இரண்டு கட்சிகளினுடைய தலைமையினால் ஊழல் மயமாக்கப்பட்ட தமிழகத்தை அந்த பிடியிலிருந்து விடுவிக்கவும் ஒரு புதிய விடியலை தமிழகத்திலே உருவாக்கி கொடுக்கவும் உறுதி கொண்டு போராடுகிற இயக்கமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுகிறது. அந்த தூய நோக்கத்தோடு தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய கட்சிகளோடு இணைந்து நாங்கள் மக்கள் நல கூட்டணியை ஒரு 5 மாத கால முயற்சியின் விளைவாக உருவாக்கி இருக்கிறோம். தமிழக அரசியலில் இதுவரை தொகுதி உடன்பாடுகள் தான் கூட்டணியாக்கப்பட்டதே தவிர சில அடிப்படை கொள்கைகளில் குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டது கிடையாது. நாங்கள் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை ஒரு 2 மாத காலமாக 4 இயக்கங்களின் சார்பிலே பலமுறை கலந்து ஆலோசித்து அதை கொள்கை திட்டமாக நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். 4 கட்சிகளின் மாவட்ட செயலாளர்களை இணைத்து திருச்சியிலே நாங்கள் நடத்திய அந்த கூட்டமும் தமிழகத்திலே இதுவரை எந்த கூட்டணியிலும் நடைபெறாத ஒன்று. எங்களிடத்திலே ஒரு புரிதலும் ஒருங்கிணைப்பும் பரஸ்பர நம்பிக்கையும் மதிப்பும் கொண்டிருப்பது மட்டுமல்ல, இந்த 4 கட்சிகளின் மீது எந்த விதமான குற்றச்சாட்டும் ஊழல் குற்றச்சாட்டும் சொல்ல முடியாது என்பதால் அதுவே எங்களுக்கு பலம், அதுவே எங்களுக்கு கவசம், அதுவே எங்களின் நம்பகத்தன்மை. ஆகவே அரசியலில் இல்லாத, அரசியல் கட்சிகளில் உறுப்பினர்கள் அல்லாத 65% மக்கள், அதிலும் குறிப்பாக சமூக வலைதளங்களிலே நாள்தோறும் மின்னல் வேகத்தில் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுகின்ற இளைய தலைமுறை, ஆண்கள் பெண்கள், அந்த தலைமுறையினுடைய கருத்து தாக்கத்தால் கவரப்படுகிற அந்த வீட்டு குடும்பங்கள், அந்த குடும்பங்களில் உள்ள பெற்றோர், குடும்ப உறுப்பினர்கள், இவர்கள் தமிழகத்திலே மாறுதல் கொண்டு வருவார்கள் என்பது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறது. பேய்மலை பெருவெள்ளத்திலே தமிழகம் திக்குமுக்காடிய போது, தலைநகர் சென்னை அந்த வெள்ளத்திலே நாசமாகிய போது, இங்கே ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரா, ஜெயலலிதா முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறாரா என்ற கேள்வி எழுகிற விதத்தில் ஸ்தம்பித்து கிடந்தது முதலமைச்சர் நிர்வாகம். அவருடைய எண்ணப்படிதான் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி ஒரு ஏகாதிபத்திய நிர்வாக முறை இருந்ததன் காரணமாக எதுவுமே செயல்படவில்லை. மக்களுடைய துயரம் துடைப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை. மக்கள் மிகுந்த கோபத்துக்கு ஆளாயினர். மத்திய அரசும் ஓரவஞ்சகமாகவே செயல்படுகிறது. 50,000 கோடி நிதி ஒதுக்க வேண்டும் என்றால் இதுவரை பெயருக்கு 1950 கோடி ஒதுக்கியிருக்கிறார்களே தவிர, எனவே செயலற்று போன மாநில அரசையும் தமிழகத்துக்கு உரிய நிவாரணம் வழங்காத மத்திய அரசையும் கண்டித்து டிசம்பர் 31 காலை 10 மணி அளவில் மக்கள் நல கூட்டணியின் சார்பில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் தலைநகர் சென்னையில் வள்ளுவர் கோட்டத்துக்கு அருகிலே நடைபெற இருக்கிறது. மக்கள் நல கூட்டணியிலே
அங்கவகிக்கும் கட்சிகளின் தோழர்களும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்ட மக்களும் பெருமளவிலே இதிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். சார், நேற்றைய தினம் வந்து தேமுதிக தலைவரை சந்திச்சிருக்கீங்க சார். இந்நிலையில வந்து நேற்றைய இரவு வந்து திமுக தலைவர் அவரு வந்து அவருக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு, இதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து விஜயகாந்திற்கு ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் தமிழ்நாட்டில் கிரியேட் ஆயிருக்கு. இது ஒரு நீ ஜர்க் ரியாக்ஷன் ஆஃப் டிஎம்கே லீடர்ஷிப். அது வரைக்கும் இந்த மாதிரி கருத்தை அவர் சொல்லலையே. நாங்கள் மத்தியானம் 12 மணி 1 மணிக்கு பார்த்தா ஒரு 3-4 மணி நேரத்துக்குள்ள அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய நிலைமை என்ன? அங்கே சந்திச்சுட்டு வந்தோம், எங்களுடைய கருத்தை சொல்லிட்டு வந்தோம். ஒரு சரி, நாங்கள் கருத்தை சொல்லியிருக்கிறோம், அவர் இந்த கூட்டணியில் பங்கேற்பார் என்று நம்புகிறோம்னு சொல்லிட்டு வந்தோம். அதுக்காக அவர் கருத்தை சொல்லியிருக்கிறார். நான் கலைஞர் சொன்னதுக்கு போய் இதுக்கு மேலே நான் ஒன்றும் விமர்சிக்க விரும்பலை.